அனைவருக்கும் வணக்கம் எளிய முறையில் ஆங்கிலம் கற்க அப்படின்ற தலைவரில் நம்ம தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது போல் ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவதாக கடவுள் வாழ்த்து பாட திருப்புதல் பாடத்திட்டம் பயிற்சி கேள்விகள் கடைசியாக பொதுவானவைகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடவுள் வாழ்த்து திருப்புதல் மட்டும் கடவுள் வாழ்த்து திருவாசகம் சிவபுராணம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் சுவாமி மாணிக்க வாசக திருப்பதை இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருப்பதில் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸஸ் வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பிரசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்குறான் அதை பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் எப்படி இருக்கும் ஒரு செயலை செயல் குறிக்கிறது ஐ ஹாவ் ரெட் த புக் அப்படின்னு வச்சா நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன்னு சொல்றது த புக் ஹேஸ் பின் ரெட் பை மீனா புத்தகம் என்னால் வாசிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம் அதே மாதிரி ஐ ஹாவ் கிவன் த புக் நான் புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன் த புக் ஹாஸ் பின் கிவன் பை மீனா புத்தகம் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் இதுல டிக்ளரேட்டிவ் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் பார்த்திங்கன்னா தெரியும் ஐவி நேம் புலர்கள் வந்து ஹாவ் ப்ளஸ் வேறுபோட ஃபஸ்ட் பார்ட்டிசிபிள் கீசி இட் நேம் வந்து ஹேஸ் ப்ளஸ் வேறுபோட ஃபஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆப்ஜெக்ட் நேம் இந்த ஆப்ஜெக்ட் நேம் சிங்கிளாக இருந்தால் ஒரு மாதிரி ஹேஸ் வரும் ஆப்ஜெக்ட் நேம் புலராக இருந்தால் இந்த இடத்துல ஹேவ் வரும் அவ்வளோதான் சேஞ்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்காது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸோ ஆப்ஜெக்ட் நேம் சிங்கிளாக இருக்குது ஹேஸ் பீன் வேறுபோட ஃபஸ்ட் பார்ட்டிசிபிள் பை ஐ வந்தா மீ வி வந்தா அஸ் யூ வந்தா யூ தே வந்தா தெம் இந்த மாதிரி வருஷ கடைசி வரைக்கும் முடிச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐவி யூ தேம் புளரல் வந்து ஹேவ் பிளஸ் வெறுபடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹிசி இட் நேம் வந்த ஹேஸ் பிளஸ் வெர்பட பாஸ்டிபிள் இதே தான் ஆப்ஜெக்ட் நேம் வந்து இப்போ ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஹேவ் போட்டுக்கணும் அதுதான் நம்ம படித்தது இல்லைங்களா ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்பட பாஸ்ட் பார்ட்டிசிபிட் பை மீ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம் ஐ வந்தால் மீ பி வந்தால் அஸ் அப்படி கடைசி வரைக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான் சும்மா ரிவைஸ் மட்டும் லைட்டாக ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துட்டு இதுக்கு போயிடுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஐ ஹாவ் டேக்கன் த புக் அப்படின்னா நான் புத்தகத்தை எடுத்திருக்கிறேன்னு நம்ம நான்

புத்தகம் அவனால் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக்ஸ்னு ஆப்ஜெக்ட் புளூரலா இருக்கு அப்ப என்ன வந்திருக்கணும் ஹாவ் வந்திருக்கணும் அப்ப புக்ஸ் ஹாவ் பீன் டேக்கன் பை மீ புத்தகங்கள் என்னால் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஐ ஹாவ் டேக்கன் த புக்ஸ் நான் புத்தகங்களை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்துருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஹி ஹாஸ் டேக்கன் புக்ஸ்ன்னு வந்திருக்கு புக்ஸ் ப்ளூரல் ஆஃப் சிங்குலரா ப்ளூரல் அப்ப என்ன வரும் புக்ஸ்ன்னு வந்துச்சுன்னா ஹாவ் வந்துடணும் புக்குன்னு வந்தால் ஹேஸ் சிங்கிளர்னா ஹேஸ் புளுரல்னால் ஹேவு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஸ்டோன் மாற்றிருக்கான் சிங்கிளர் அதனால் ஹேஸ் போட்டிருக்கான் ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சின்னா போதும் எந்தாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ நிறுத்தி ஒரு தடவை வாசிச்சு பார்த்துக்குறேங்க சரிங்களா ஆப்ஜெக்ட் வந்து புளுரல் அதனால் என்ன வந்திருக்கும் ஹேவ் வந்திருக்கும் வெரி குட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதுனது தான் சும்மா ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டில் பார்த்தாவே போதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியும் அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் இப்போ வந்து எஸ்ஆர் டைப் பார்க்க போகிறோம் அந்த ஹேவுன்னு வந்து சில அந்தத்துக்கு முன்னாடி போட்டோம்னா கேள்வி ஆயிரும் இப்போ ஐ ஹேவ் ரெட் த புக்குன்னு இருந்துச்சு அப்படின்னா நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன்னு இருந்துச்சு அப்போ ஹேவை முன்னாடி போட்டு ஹாவ் ஐ ரெட் த புக் அப்படின்னா நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேனா அப்படின்னு மாறிடும் இப்போ ஹேஸ் த புக் பீன் ரெட் பை மீ புத்தகம் என்னால் வாசிக்கப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டுருவோம் அது மாதிரி இதையும் நீங்க பாத்துக்கலாம் ஹாவ் ஐ கிவன் த புக் நான் புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன்னா ஹேஸ் பீன் கிவன் பை மீ புத்தகம் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் சிங்குலராக இருந்தால் ஹேஸ் போடணும் ஆப்ஜெக்ட் நேம் புளூரலாக இருந்தால் ஹேவ் போடணும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கு இதுக்கு வித்தியாசம் ஆப்ஜெக்ட் நேம் ப்ளூரல் இருந்தால் ஹேவ் போடணும் ஆப்ஜெக்ட் நேம் பொறுத்து மற்ற எல்லாமே சேம் தான் ஹேவ் ஐவி நேம் ஹேவ் முன்னாடி போட்டுக்கணும் ஹி சிட்டு நேம் வந்து ஹேஸ் முன்னாடி போட்டுக்கணும் அதுபடி பார்த்தீங்கன்னா ஹாவ் ஐ டேக்கன் த புக் நான் புத்தகத்தை எடுத்திருக்கிறேனா அப்படின்னு கேட்குறான் ஹேஸ் த புக் பீன் டேக்கன் பை மீ புத்தகம் என்னால் எடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு மாற்றிக்கிறான் அதே மாதிரி புக்ஸ்னு புளூரல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஹேவ் போடணும் ஹேவ் புக்ஸ் பீன் டேக்கன் பை மீ புத்தகங்கள் என்னால் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா அப்படின்னு மாறிடும் இதெல்லாம் ஆல்ரெடி நடத்துனதுனால நாங்கள் இதில் எதுவும் நடத்தாமல் போகிறோம் ஸோ புரியல அப்படின்னா நீங்க நடத்துனதை ஒரு தடவை திரும்ப கவனிங்க சரிங்களா சப்போஸ் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம் கண்டுபிடிச்சிங்களா த ஸ்டோன் டு சிங்குலர் அப்போ ஹேஸ் த ஸ்டோன் பீன் பிராட் பை மீ அப்படின்னு வரும் ஹேஸ் த ஸ்டோன் பீன் பிராட் பை மீ அதே மாதிரி இதுவும் ஸ்டோன்ஸ்ன்றனால ஹேவ் படம் அதே பர்சன்ட் பர்ஃபெக்டாக டப்யூஎச் டைப் கேட்குறான் அந்த ஹேவ் இருந்துச்சு எஸ்ஆர் டைப்புக்கு முன்னாடி டப்ளியூஎச் டைப் சேர்த்துக்கணும் இந்த இடத்துல வென் அப்படின்னா எப்பொழுதுன்னு அர்த்தம் அப்போ வெண்ணுன்னா எப்பொழுதுன்னு சேர்ந்துருக்கு அப்போ வென் ஹேவாய் ரெட் புக்குன்னா எப்பொழுது நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேன் அப்படின்னு மாறிக்கிறேன் வாசித்திருக்கிறேனு கேட்காது எப்பயாச்சும் எப்படி கேட்போமா எப்பொழுது நான் புத்தகத்தை வாசித்திருக்கிறேனா கேட்க மாட்டான் அப்படி மாறிக்கிறது அவ்வளோதான் நம்மளாம் மாற்றிக்கிற வேண்டியதான் தமிழில் அப்படி தான் அர்த்தம் இங்கிலீஷில் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் அர்த்தம் மாற்றிக்கிறோம் அது பேட்டன் இதை பேட்டன் பண்ணி யா வச்சுக்கணும் இப்படி தான் அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் வென் have I given த புக் நான் எப்பொழுது புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன் இது வென்ன தூக்கிட்டு ஹேவ் ஐ கிவ் இந்த புக்குன்னா நான் எப்பொழுது புத்தகத்தை நிலம் வராது எப்பொழுதுன்றது என்ன பொறுத்து ஹாவ் ஐ கிவ்வ் இந்த புக்னா நான் புத்தகத்தை கொடுத்திருக்கிறேனா அப்படின்னு மாறிடும் அப்போ வென் ஹேவ் கிவன் த புக்னா நான் எப்பொழுது புத்தகத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு மாறிடும் சரிங்களா ஸோ உங்களுக்கே தெரியும் ஆப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் போடணும் ஆப்ஜெக்ட் இருந்தால் ஹேவ் போடணும் இதுதான் ரெண்டு குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் வென் ஹாஸ் ஹி டேக்கன் த புக் எப்பொழுது அவன் புத்தகத்தை எடுத்திருக்கிறான் வென் ஹாஸ் ஹி வென் ஹாஸ் த புக் பீன் டேக்கன் பை ஹிம் இப்பொழுது புத்தகம் அவனால் எடுக்கப்பட்டு இருக்கிறது இதை புலூரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க வென் ஹாவ் ஐ டேக்கன் புக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா வென் ஹாவ் புக்ஸ் பீன் டேக்கன் பை மீ எப்பொழுது புத்தகங்கள் என்னால் எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கே இருக்கின்றன அப்படின்னு மாற்றிக்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிறதுன்னு முதல் தடவை எழுதியிருந்தீங்கன்னா மாற்றிக்கிறீங்க இருக்கின்றன அப்படின்னு மாற்றிக்கிறீங்க ஸோ தமிழில் அதே மாதிரி இந்த இடத்துலையும் புத்தகங்கள் அவனால் எடுக்கப்பட்டு இருக்கின்றனன்னு மாற்றிக்கிறேங்க இந்த மாதிரி யாராவது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திருப்பி பார்க்கும்போது கவனிச்சிட்டோம்னா சொல்லிடுவோம் சரிங்களா ஏதாவது சந்தேகா வீடியோ நிறுத்தி ஒரு தடவை வாட்ச் பார்த்துக்கிறேங்க அது ரொம்ப பெட்டரானது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாட்ச் பார்க்குறதுனால தப்பு கிடையாது எல்லாத்தையும் ஒரு தடவை வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்ப பயிற்சி கல்வி செய்கிறதுக்கு இதை வாட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயிற்சிகள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து தான் வந்திருக்கோம் ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னாவே போதும் எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் நீங்களால் பதிலளிக்க முடியும் எந்த எக்ஸாம்பில் எப்படி கேட்டிருந்தோம் சரிங்களா இப்போ இதில் வந்து ஒய்னு கேட்டிருக்கேன் ஒய்னா ஏன் அர்த்தம் ஒய்ஹாவை பிராட் ஸ்டோன்னா ஒய்ஹாவை பிராட் ஸ்டோன்ஸ்னா நான் ஏன் அல்லது ஏன் நான் கற்களை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்குறோம் சரிங்களா இந்த இடத்துல என்ன கேட்குறோம் ஒய்ஹாவ் ஸ்டோன்ஸ் பீன் பிராட் பை மீ ஏன் கற்கள் என்னால் எடுக்கப்பட்டு பிராட்டின கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு மாற்றிக்கணும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம முத தலைவர் தப்பாளி இருந்திருக்கோம் இதை போய் திருத்தி மாத்தி எழுதிக்கிறீங்க ஏன் கற்கள் என்னால் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றன தான் இருக்கு வேறனா எங்கே வேறனா எங்கே இதெல்லாம் தான் இருக்கு பயிற்சி கேள்விகள் சரிங்களா இதுதான் உங்களுக்கான பயிற்சி கேள்வி ரைட் தன்டென்சஸ் இன் த பிரசன்ட் பர்ஃபெக்ட் போஸ்ட் இருக்குது சென்ட் இருக்கு அப்ப எப்படி சொல்லுவீங்க the postcard has been sent அப்படி சொல்லணும் -E S-E-N-T வந்துரும் send out past participle என்னது sent S-E-N-T the pencil count the pencils singular plural plural have been counted அப்படி சொல்லணும் செய்கிறீர்களா இந்த மாறி the door அப்படி close இருக்கு அப்படி the door singular has been closed இந்த மாறி சொல்லணும் செய்கிறீர்களா செய்கிறீர்களா இந்த மாறி எல்லதுங்க பாப்பான் செல்வரது செக்கப்ணி பாக்கலா இதுதான் ஆன்சர் கரெக்டாக அடிச்சுக்கிட்டீங்களா இந்த போஸ்ட் கார்டு சிங்குலர் அதனால ஹேஸ் பீன் அப்புறம் வேறுபாடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பென்சில்ஸ் ப்ளூரல் அதனால ஹேவ் பீன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெட்ஸ் ப்ளூரல் ஹேவ் பீன் டோர் சிங்குலர் ஹேஸ் பீன் ட்ரீஸ் ப்ளூரலு ஹாவ் பீன் இது மாதிரி தெரிஞ்சால் போதும் சிம்பிள் இப்போ இதில் வந்து நாட்டுன்னு போட்டுருக்காங்க அப்போ த பீப்புள் ஹாவ் நாட் பீன் இன்ஃபார்ம்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு தான் இப்போ இதை கவனிச்சிங்கன்னா தெரியும் இது நீங்கள் வந்து பேசி வயசில் இருக்குது ஆக்டிவ் வைஸ் மாற்றணும் கெரி ஹேஸ் பெய்டு த பில் அப்படின்னு இருக்குது த பில் ஆப்ஜெக்ட் சிங்குலராக போடுறா சிங்குலர் வெரி குட் அப்போ த பில் ஹேஸ் த பில் ஹேஸ் பீன் பெய்டு பை கெரி எதுக்கு ஹேஸ் பீன் பெய்டு போட்டிருக்கீங்க பேட்டர்ன் படி போட்டிருக்கோம் சரிங்களா அது மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் எழுதுங்க பார்ப்போம் எழுதிட்டிங்க நம்புறோம் இதுதான் ஆன்சரு செக் பண்ணி பார்த்துக்கிருங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திருத்திக்கிறேங்க சரிங்களா அதுக்கடுத்து இதுதான் இதுதான் அடுத்து உள்ளது இதை வந்து இந்த கார் ஸ்டீல் அப்படின்ட்டுருக்கு இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அது மாதிரி மாற்றணும் பேசிவ் வாய்ஸில் த கார் ஹேஸ் பின் ஸ்டோலன் அப்படின்னு மாற்றிக்கிறீங்க இப்போ ஐ என்ன போடுவீங்க இதில் வந்து ஐ ஹாவ் பின் பேக்கடிய கேக்குன்னு சொல்லுவீங்களா முடியாது அப்போ இது அந்த சென்டென்ஸுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறேன் அப்போ இது என்னது ஆக்டிவ் வாய்ஸோ பேசி வாய்ஸோ ரெண்டுமே இருக்கலாம் எது ஆக்டிவ் வாய்ஸாக இருக்கும் எது பேசி வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் பேசி வாய்ஸாக இருக்கும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இப்போ த கார் ஹேஸ் பீன் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கார் திருடப்பட்டு இருந்தது திருடப்பட்டு இருக்கிறது ஐ ஹாவ் பீன் பேக் டி கேக்குன்னு சொல்ல முடியாது நான் கேக்காக பேக் பண்ண பாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல அப்போ ஐ ஹாவ் பேக் டி கேக் நான் கேட்க பேக் பண்ணேன் சம்ம உருவாக்குனே சொல்லலாம் ஷூட் எடுக்கிறது மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் பீன் பாட் ஏ ஹவுஸ்ன்னு சொல்லுவீங்களா என் நண்பர்கள் வாங்கப்பட்டார்கள் என்ன வீட்டை வாங்கப்பட்டார்கள் சொல்லுவோமா சொல்ல முடியாது அப்போ த மை ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் பாட் ஏ ஹவுஸ் அப்படின்னு ஆக்டிவ் வரும் அந்த மாதிரி ஒன்று ஒன்று நீங்கள் கண்டுபிடிங்க ஆன்சர் வரும் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று ஆக்டிவ் இருக்கும் அல்லது இருக்கும் அந்த சென்டென்ஸோட அர்த்தத்தை பொறுத்து மாறிக்கிறோம் ஓகே புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறோம் இது ஆன்சரு த கார் ஹேஸ் பீன் ஸ்டோலன் இது வந்து பேசிவ் வாய்ஸ் இது ஆக்டிவ் வாய்ஸ் இது பேஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இது பேசிவ் வாய்ஸ் த கப் ஹேஸ் பீன் புட் ஆன் த டேபிள் டேபிள் மீது கப்பு வைக்கப்பட்டிருந்தது வைக்கப்பட்டிருக்கிறது ட்ரீஸ் ஹாவ் பீன் இன் இந்த ஸ்ட்ரீட் தெருவில் மரங்கள் நடப்பட்டிருந்தன நடப்பட்டிருந்தன அப்படி சொல்கிறோம் த பாய் ஹேஸ் நாட் ஃபாலன் ஆஃப் ஹிஸ் பைக் த பாய் ஹேஸ் நாட் ஃபாலன் தான் பைக்லேருந்து கிளப்பிளகுலன்னு அர்த்தம் பையன் கிலோ விளையலை ஐ ஹாவ் நாட் பீன் பிட்டன் பை அ ஸ்னேக் அதாவது ஸ்னேக்கால் நான் கடிபடலை அப்படின்னு அர்த்தம் ஹி ஹாஸ் ஸ்டெப்டு ஆன் மை டோ என் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்னு அர்த்தம் வி ஹாவ் வாக்டு ஆல் த வே ஹோம் வீட்டு வரைக்கும் நாங்கள் நடந்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்கிறது வி ஹாவ் வாக்டு நாங்கள் நடந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஷி ஹாஸ் நாட் பீன் பிக்டு அப் அவள் பிக் பண்ணப்படலை யாரால பை ஃப்ரெண்டு ஒரு நண்பனால பிக் பண்ணப்படலை அப்படின்னு அர்த்தம்

உடைக்கப்பட்டுருச்சு கரெக்ட் ஐ ஹாவ் ரிட்டன் சிக்ஸ் லெட்டர்ஸ் சொல்றாங்க சிக்ஸ் லெட்டர்ஸ்ன்றது என்னது பாரு சிக்ஸ் லெட்டர்ஸ் அப்படின்றது என்ன சிங்குலரா புளுரலா புளுரல் அப்ப ஹாவ் வரும் ஹாவ் ரிட்டன் வருமா ஹேவ் பீன் ரிட்டன் வருமா ஹேஸ் பீன் ரிட்டன் வருமா ப்ளூரல்னா ஹேவ் பீன் ரிட்டன் நாட் ஹேஸ் பீன் ரிட்டன் லெட்டர் மட்டும் சிங்குலரா இருந்துச்சுன்னா ஹேஸ் பீன் ரிட்டன் ஹேஸ் பீன் ரிட்டன் ஆனா இந்த இடத்துல சிக்ஸ் லெட்டர்ஸ் புளுரல் அதனால ஹேவ் பீன் ரிட்டன் ரைட் அடுத்து ஹேவ் யூ ரிசீவ்ட் த பார்சல் பார்சல்ன்றது சிங்குலரா ப்ளூரலா கேள்வி கேட்குறாங்க ஹேவ் யூ ரிசீவ்ட் த பார்சல் பார்சல் ரிசீவ் பண்ணிங்களா அப்போ பார்சல் வந்து சிங்குளரா புருரலா சிங்குளர் அப்போ ஹேஸ் வரும் ஹேவ் வர்றதை தூக்கி வரணும் ஆட்டோமேட்டிக்காவே இப்போ ஹேஸ் த பார்சல் பீன் ரிசீவ்டு பை யூ ஹேஸ் த பார்சல் பீன் ரிசீவ்டு பை யூ கரெக்டு ஹாவ் தி அக்செப்டட் இன்விடேஷன் என்ன அது சிங்குலராக ப்ளூரலா சிங்குலர் ஹேஸ் த இன்விடேஷன் பீன் அக்செப்டடா அக்செப்டடா பீன் அக்செப்டடு ஐ ஹாவ் நோன் ஹேர் ஃபார் எ லாங் டைம் அவ்வளோ எனக்கு ரொம்ப காலமாக தெரியும் சி சீன்றது சிங்குலரா புளூரலா சிங்குலர் அப்போ ஹேஸ் நோன் வருமா ஹேஸ் பீன் நோன் வருமா இஸ் நோன் வருமா ஹேஸ் நோன் வராது ஹேஸ் பீன் நோன் வரும் ஏன் வரும் இதுதான் பேட்டர்னு சிங்குலர் ஹேஸ் அப்புறம் பீனு வெறும் போல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நோனு அந்த நோன் வந்துருச்சு கரெக்ட் அவர் டீம் ஹேஸ் ஒன் த சாம்பியன்ஷிப் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம் சாம்பியன்ஷிப் சிங்குலர் அதனால என்ன வரும் ஹேஸ் பீன் ஒன் அப்படி வரும் சி ஹேஸ் மென்டு ஹர் வெய்ஸ் ஹர் வெய்ஸ் டேஸ் பை ஹர் என்ன வரும் வெயிஸ்ன்றது என்னது ஹர் வெய்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஓகேங்களா அதனால் ஹாவ் பீன் மென்ட்னு வரும் ஐ ஹாவ் குக்குடு டின்னர் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் டின்னர் திங்கிளர் அதனால் ஹேஸ் பீன் குக்குடு வரும் ஸோ எல்லாமே ஆன்சர் கரெக்டாக இதுதான் அதுக்கான ஆன்சரு ஏதாவது சந்தேகம் வீடியோ ஒரு தடவை ரிவின் பண்ணி அடுத்த இது இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்ப்போம் இதில் வந்து ரெண்டு வகையான ஆன்சர் வரும்பா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் கேவ் எ பார் இது வந்து பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் டென்ஸ் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பார்த்துருக்கோம் ஆனால் பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணதுக்கான இது ஆன்சர் போட்டிருக்கான் நீங்கள் பாஸ்ட் டென்ஸை ஒரு நோட்டில் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட எழுதுங்க அதை வெளியே நிறுத்திச்சுட்டு சரிங்களா என்னென்னா ஜான் கேவ் எ பார் ஆஃப் சாக்லேட் டு ஜில் அப்படின்ட்டு இருக்கு இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு பார் ஆஃப் சாக்லேட் அப்புறம் ஜில் அப்படின்ட்டு ரெண்டுல எதனாலும் போட்டு பயன்படுத்தலாம் இப்போ ஏ அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்தினா பி இன்னொன்று பயன்படுத்துங்க இப்போ ஜான் கேவ் எ பார் ஆப் சாக்லேட் டு ஜில் அப்படின்றதுல எ பார் ஆஃப் சாக்லேட் வாஸ் கிவன் பை ஜான் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஜில் வாஸ் கிவன் ஜில் ஜில் வாஸ் கிவன் எ சாக்லேட் பை ஜான் அப்படின்னு சொல்லலாம் தெரியும்

டூ கிரகம் பை மீ அப்படி சொல்லலாம் இந்த மாதிரி ரெண்டு வகையில் சொல்கிறது இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா தெரியும் இது மாதிரி மற்ற இதுக்கெல்லாம் யோசித்து எழுதுங்க ஆன்சர் வரும் கண்டுபிடிக்கிறோம் செக் பண்ணி பார்க்கலாம் சரி எழுதிட்டீங்க நம்புகிறோம் ஆன்சர் இது தான் செக் பண்ணி சொன்னபடியே தான் இருக்கான்னு பார்த்துக்குறேங்க அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நம்புகிறோம் இதுதான் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க சரி இந்த வீடியோ ரொம்ப பதிவுள்ள பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மீண்டும் அடுத்ததுல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்